ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணேஷ் காந்தி. இப்போ நம்ம பார்க்க போகிற ஷேர் வந்து ஒரு ஸ்டாக் ஆஃப் த மந்த்னு இல்லாமல் ஒரு ஷார்ட் டேர்ம் மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் வாலட்டைல் ஒரு ஃபியர்னஸ்ன்னு இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம சேஃபான ஒரு மோடில் இருக்கணும் இல்லைங்களா. அதனால் நான் வந்து இப்போ காஃபி டே பற்றி தான் பேச போகிறேன். காஃபி டே நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கோம். மார்க்கெட் ரிஸ்க்கானு இருக்கிற சுச்சுவேஷன்லேயே நம்ம 34 ரூபாய்க்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல போட்டோம். குரூப்பில் வந்து 27 ரூபா 25 ரூபா இருக்க சொல்லவே நம்ம வாங்கலாம், டபுள் மணி ப்ராஃபிட்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தோம். ஸோ லோனெல்லாம் அடைச்சி அவங்க ஊரளவுக்கு ஸ்டெப்ஸ் வந்தாங்க. 34 ரூபாய்க்கு வாங்கி நம்ம டபுள் மணி ப்ராஃபிட்டே பார்த்துருக்கோம். இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 70 வரையும் ரேஞ்ச் ரீச் ஆனாங்க அவங்க இல்லைங்களா. சாரி, 80 வரையும் ரீச் ஆனாங்க. இப்போ நம்ம மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆகலாம். இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் 54.95 போயிட்டுருக்கு. 55 கிராஸ் பண்ண பிறகு, அதாவது இந்த லெவல்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஓகேங்களா. இதோ இருக்கு இல்லைங்களா, இந்த பொசிஷன் ஒரு 55.05 ரேஞ்ச் வரும் ஓகே. 55.05 கிராஸ் பண்ண பிறகு நீங்கள் இந்த ஷேரில் என்ட்ரு ஆகலாம். உங்களுடைய டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டே 75 வரும் ஓகேங்களா. சேஃப்டிக்காக ஃபர்ஸ்ட் டார்கெட்டை 65 வச்சுக்கோங்க, செகண்ட் டார்கெட் 75 வைங்க, அதுக்கப்புறம் ஹோல்ட் பண்ணலாம். ஏன்னா அதோட என்னோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 125 ரேஞ்சுக்கு போக வேண்டியது இருக்குது அந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா. ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்ஸ் எதிர்பார்த்துட்ருக்கேன் நான் அந்த ஷேரை பொறுத்த வரைக்கும். 80 கிராஸ் பண்ணிச்சுன்னா நல்ல மூமெண்ட்ஸ், லைஃப் டைம் ஹோல்டிங்ஸ் அந்த மாதிரி போகலாம். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 வரும் இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும். 27 வந்ததுன்னா எக்ஸிட் ஆகணுமே தவிர ஆவரேஜ் பண்ணக்கூடாது இந்த ஷேரில் ஓகேங்களா. இது நாங்கள் வந்து என்ட்ரானது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 51 ரேஞ்சுக்கு என்ட்ரானோம் ஓகே. ஸோ சப்போஸ் இப்போ நீங்கள் என்ட்ராகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் வேல்யூஸ் வந்து மாறிடும். அதனால தான் நான் 55 க்ராஸ் பண்ண பிறகு என்ட்ராகுங்க அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 54.95 வரையும் போயிருக்காங்க. ஸோ 55.05 க்ராஸ் பண்ணிட்டாங்க லைவில் ஓகே. இப்போ 55 க்ராஸ் பண்ணிட்டாங்க, நீங்கள் அது தாராளமாக என்ட்ராகலாம். 55.05 55.15 போயிட்டுருக்காங்க ஓகேங்களா. ஸோ வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். 1 மந்த்து இது வந்து டார்கெட் வந்து டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 6 to 1 இயர் எடுத்துக்கோங்க. 6 மந்த்ஸ்லேருந்து 1 இயர் எடுத்துக்கலாம். ஷார்ட் பீரியடில் இவங்க க்ரோத் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கு நிஃப்டி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஓகேங்களா. நிஃப்டி சப்போர்ட் பண்ணலைன்னா இங்கே கொஞ்சம் இறங்கிடுவாங்க ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், பை பை.